என்ன அழைந்தான் இதுக்காக தூக்கிறதுக்கு ஆளா வைக்க முடியும். நான் கொஞ்சம் ஓட ஊற்றிக்கிட்டோம், இவனை கொஞ்சம் ஊட்டத்தூர் ட்ராப் பண்ண முடியுமா? ஏண்டா ஊட்டத்தூரில் நின்றுக்கிட்டு ஊட்டத்தூர் போகணுமா? ஏறு, இந்த டோரை கொஞ்சம் திறந்து விடுப்பேன். அண்ணா, நீ மட்டும் முன்னாடி, நான் மட்டும் பின்னாடியா? ரெண்டு பேரும் சேர்ந்து பின்னாடி ரொம்ப ஜாலியாக போவா. வாரு, வண்டியை பார்த்து விட்டு. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இனோவா வண்டியை பார்த்து நிப்பாட்டி லிப்ட் ஏறிப்போம். அது இல்ல, 25 வருஷமா அரசியல் இருக்கிறியா? ஒரு ஓட்டர் பைக்காவது வாங்கிருக்கியா? பாரு, ஒரு செக்யூரிட்டி ஒரு கார் வாங்கி ஓட்டுறோம். தண்ணி எடு. அது இருக்கட்டும், போற வயல ஒயின் ஷாப்ல நிறுத்தி ஆளுக்கு ஒரு கட்டிங்க போட்டு அப்படியே பக்கத்து கால ஆம்லெட் சாப்பிடணும் போல இருக்கும். எனக்கு ஆப்பாய், எனக்கு புல் பாயில். ஓகே, ஏப்ப செக்யூரிட்டி அந்த டாஸ்மார்க் வந்தா லெப்ட்ல ஓரமா இருப்பா. நிறுத்து நிறுத்து, சீக்கிரம். ஏப்பா செக்யூரிட்டி, நம்மடிப்ப ஒரு சிகரெட் தான் கொடு. பின்னாடி இவனா செக்யூரிட்டியோட அசிஸ்டண்டா இருக்கும். வண்டி பழைய வண்டி இல்ல, எங்கேயா பிரேக் பண்ண ஆயிடுச்சுன்னா தள்ளி விட ஒரு ஆள் வரும். செக்யூரிட்டி எவ்வளவு தீப்பிடி கேட்டுருக்க, தீப்பிடி கொடுப்பா. போடுறோம். ஏப்பா அந்த ஏசியை கொஞ்சம் ஏத்தி வை. அதான் ஒரே பழக்கமா இருக்கு. ஏசி ஏத்தி, ஏசி ஏத்தி. என்ன முறைக்கிற அண்ணன், யார் தெரியுமா? அண்ணனுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் போன போட்டு ஏசி டிசி வர வச்சு அடிச்சு அடிச்சு விளையாடுவாரு. உடா உடா உடா, உனக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடி அண்ணனை பத்தி பெருமையா பேசுறதே வேலையா போச்சு. சும்மா வேணும், ரோட்டை பார்த்து வண்டி வண்டிப்பா. என்னென்ன செக்யூரிட்டி கையில தொங்க வச்சுக்கலாம் சொல்றல? உனக்கு விஷயமே தெரியாதா? பேங்க்ல லோன் வாங்கிடுவாங்க, லோன் கட்ட முடியல வச்சுக்க, வெக்கமான தாங்க முடியாம. அண்ணே, நம்ம தானே கௌரவமானவங்க. எப்படி சொல்ற, வண்டி வாங்காம டிவி கட்ட பேசுற ஜாலியா போயிட்டு இருக்கோம். ஏய், உங்க ஊர் வந்துருச்சு, இறங்குங்கடா. ஏய் இறங்குடா, சீக்கிரம் இறங்க. ஏய் இறங்கி வாடா. வீட்டு வாசல் இறக்கி விட்டுருக்கலாம். என்ன போடா, மரியாதையெல்லாம் பேசுறது. அவன் தாங்க செக்யூரிட்டி சொன்னாங்க.